இயல்பு நிலைக்கு திரும்பிய காரமடை நகரம் வாகன போக்குவரத்தும் அதிகரிப்பு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழகத்தில் வரும் ஜூலை 5ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தொற்று அதிகமுள்ள 11 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் பேருந்து சேவையும் துவங்கியுள்ளது. கோவையில் பெரும்பாலான கடைகள் இயங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கோவை மாவட்டம் காரமடையில் அத்தியாவசிய தேவைகளான காய்கறி மல்லிகை உள்ளிட்ட பல்வேறு வகை கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் காரமடையில் வாகன போக்குவரத்தும் அதிகரித்துள்ளது. மேலும் பெரும்பாலான கடைகளும் திறக்கப்பட்டுள்ளதால் மக்களின் வருகையும் அதிகரித்துள்ளது. இதனால் காரமடை நகரம் இயல்பு வாழ்க்கைக்கு மெல்ல மெல்ல திரும்பி வருகிறது. நியூஸ் கியூ செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார்.